ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் டிடிஎஸ் 7297 ஐசி ஸ்டீரியோ போர்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இதோட ஃபுல் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க, அவருக்காக தான் இந்த வீடியோ. இந்த 7297 ஐசி பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போர்டு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா சாம்கான் பிராண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண போர்டு தான் இது. இந்த போர்டோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, அதே மாதிரி போர்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் டிசி ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணிங்கன்னா 1313 கேபினெட்ல இந்த போர்டு பக்காவாக ஃபிட் ஆகும். நம்மகிட்ட இருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை 12 வோல்ட்ல இருக்கக்கூடிய போர்டு. நீங்கள் இதுக்கு 12 வோல்ட் சப்ளை கொடுத்தாலே இதுக்கு போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், உள்ளே எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போர்டில் நான் யூஸ் பண்ண அளவுக்கு எந்த அம்மிங் இஸ்யூஸும் வந்ததில்லை. போர்டு பக்காவாக இருக்குது, வாய்ஸ் கிளாரிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் சீரியஸ் ஐசி, அதனால் சவுண்ட் கிளாரிட்டி குறையே இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா போர்டுக்கு மேலே ஒரு பேப்பர் சுற்றி கவர் பண்ணியிருக்காங்க, இந்த பேப்பர் ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ போர்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா சாம்கான் எங்கேயுமே நோட் பண்ணல, அதுக்காக பார்த்தீங்கன்னா எஸ்பிஇ நோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த போர்டோட ரேட் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் 200 ரூபான்னு சேல் பண்ணுறாங்க, உங்கள் ஏரியாவில் எவ்வளோக்கு சேல் பண்ணாங்க தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நான் மென்ஷன் பண்ணலாம் என்ன, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்புட் அவுட்புட் எங்கே கொடுக்குறதுன்னு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஐசியோட சைஸுக்கு மட்டும் தான் ஹீட் சிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு பத்தாது, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஹீட் சிங்க் வாங்கி ஆட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு, ரொம்பவே ஹீட் ஆகும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவில் ஒர்க் ஆகக்கூடியது, அதாவது லெஃப்ட் ரைட் ரெண்டு சேனல் ஒர்க் ஆகும். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இன்புல்டா 7805 ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுலேருந்து யூஎஸ்பிக்கு பவர் சப்ளை எடுத்துக்க முடியும், அது ஒரு நல்ல விஷயம் இந்த போர்டில். இந்த போர்டை நீங்கள் சரௌண்டிங்காக யூஸ் பண்ணால் 4-inch ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். அதுவே நீங்கள் லெஃப்ட் ரைட்டுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா 8-inch ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ணோம், பட் ஓவராக ஹீட் ஆகும். அதனால் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னலாக ஹீட் பிளேட் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் ஹீட் பிளேட் ஆட் பண்ணுங்க ரெண்டு டைம் சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், இதில் 8-inch ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி ஐசி போயிடுது, அதனால் நான் வேறு ஏசி மாற்ற வேண்டியதாக ஆகிடுது. நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹீட் பிளேட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதோட இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 1வது பின்னு 2வது பின்னு ஸ்பீக்கர் அவுட்புட், இது ஒரு ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணிக்கணும். 14வது 15வது பின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம் லெஃப்ட் ரைட்டுக்கு, அதாவது பின் எதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 2 பின்னும் லாஸ்ட்டு 2 பின்னும் ஸ்பீக்கர் அவுட்புட்டு. இது வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த எல்லோ கலர் கிரீன் கலர் ஒயருக்கு பார்த்தீங்களா இதான் ஸ்பீக்கர் அவுட்புட்டு. இந்த 7297 ஐசியோட சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான சர்க்யூட் தான், பட் இவங்க பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு 7805 ரெகுலேட்டர் டிரைவர் சர்க்யூட்டாக மேக் பண்ணியிருக்காங்க, இதனால் ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா சப்ளை இன்புட்கான லைன். இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த 3 லைன் வருது பாருங்கள், இதுதான் ஆடியோ இன்புட்கான லைன். இதில் பார்த்தீங்கன்னா ஜாக்காகவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த ஜாக் எடுத்துகிட்டு போயிட்டு யூஎஸ்பி போர்டில் டேரெக்டாகவே ப்ளக் பண்ணிக்கலாம். சாலரிங் வைக்கணும்லாம் எதுவும் அவசியம் இல்லை. இந்த பிளாக் கலர், கிரே கலர், ஆரஞ்சு கலர், இந்த 3 லைன் தான் ஆடியோ இன்புட்கான லைன். இதில் இன்புட் கொடுத்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துக்கலாம். வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள், இந்த இடம் தான் கிரவுண்டு, இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு. இந்த இடத்துலேருந்து நீங்கள் யூஎஸ்பி போர்டுக்கு பவர் சப்ளை எடுத்துக்கலாம். வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இது கிரவுண்டு, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா +5 வோல்ட்டு. இது ரெண்டு லைன் எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்பிளே கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கான ஒயர், நீங்கள் இந்த ஒயரை டீசாலரிங் பண்ணிவிட்டு இதோட எவிகேஜ் ஒயர் போடுங்க. நீங்கள் எப்போவுமே போர்டில் வர ஒயர் அவ்வளோவா யூஸ் பண்ணாதீங்க, அது குவாலிட்டி ரொம்ப லோ குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இது எடுத்துகிட்டு கொஞ்சம் எவிகேஜ் ரிப்பன் ஒயர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் லைஃப் வரும். நீங்கள் இந்த போர்டில் எக்ஸ்ட்ரா எந்த கெப்பாசிட்டோட வேல்யூ ஆட் பண்ண தேவை, இதிலே பார்த்தீங்கன்னா 2200 mAh 25 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதுவே இதுக்கு போதுமானது. சில போர்டில் பார்த்தீங்கன்னா 1000 mAh 25 வோல்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது அதுக்கு பத்தாது, நீங்கள் அது கெப்பாசிட்டியோட வேல்யூ மாற்றுற மாதிரி வரும். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண தேவை.